Hi everyone, so in this video, we are going to talk about TNEA-2023 round 3 video. You have a college selidhi potirken kandippa 77.5 irundhu 142.9 mudi nama koopida poranga. So kandippa vandhu paathinga idhu romba oru mukkiyamaana vishayam. So in the round la nariya per vandhu participate panna poranga, adha ellame paathiralam. In the round la evlo per general la participate pandranga, in the round la 7 point reservation la evlo per participate pandranga, idhe maari oru video potirundhen. But ipo round 2 pora poka paatha round 3 ku seats eppadi irukumnu ganikka mudinjathu, adanalada naan innoru video porren. And also round 3 nama start pandranaala keela round 3 kana WhatsApp community group irukku, WhatsApp group la vandhu join pannikonga round 3. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ரவுண்ட் 3க்கு எல்லாத்துக்கும் அனுப்புங்க. இப்போ இந்த ரவுண்ட் 2ல முடிஞ்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் 3ல என்னெல்லாம் காலேஜ் சீட் இருக்கும், டாப் காலேஜஸ்ல இருந்து சீட் இருக்கும் அப்படிங்கறது சொல்லிடலாம். ஏறக்குறைய டயர் 1 எல்லாம் முடிஞ்சு போச்சு, டயர் 2ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இசி முடிஞ்சு போச்சு, ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் அங்கங்க எங்கேயாவது இருக்கும், எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு எம்பிசி கூட ஏதாவது ஓரளவுக்கு இருக்கும், டயர் 3 டயர் 4 தான் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும். இருந்தாலுமே அதுலேயும் நல்ல கல்லூரிகள் இருக்கு, பயப்பட வேண்டாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவுண்ட் 3க்கு 89,695 பேர் வந்து ஜென்ரலில் வந்து மீட் பண்ண போகிறாங்க. ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓசியில் 3,155 பேர், பிசியில் 35,490 பேர், அதில் தான் போட்டி அதிகம் கொஞ்சம் பார்த்து. எம்பிசியில் 26,517 பேர், பிசிஎம்மில் 4,343 பேர், அது பரவாயில்ல. எம்பிசி பிசி தான் கொஞ்சம் போட்டி அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எஸ்சியில் 1,65,693 பேர். ஸோ இது வந்து காம்படிஷன் இருந்தாலும் எஸ்சிக்கு நிறைய சீட் இருக்கும். எஸ்சிஏக்கு 2,889, எஸ்டிக்கு 708 பேர். ஸோ அடுத்து 7.5 ரிசர்வேஷனில் அப்படியே பார்த்துடலாம். 19,280 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓசியில் 360, பிசியில் 5,725, எம்பிசியில் 7,034 பேர். அப்போது எம்பிசியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க, 7.5ல் கொஞ்சம் கவனமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். பிசிஎம்மில் 469 பேர் தான், எஸ்சியில் 4,294 பேர், எஸ்சியில் 1,168 பேர், எஸ்டியில் 230 பேர். ஸோ இப்போ எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேஷன் 7.5 ரிசர்வேஷன் ஜென்ரல்லையும் தெரிஞ்சிருச்சு. இதில் எவ்வளோ பேர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து 89,000 பேர் பக்கம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அப்போ சாய்ஸஸ் நம்ம எவ்வளோ வைக்கலாம், ஒரு 150-200 சாய்ஸஸ் பக்கம் கொடுங்க. ரவுண்ட் 2ல நிறைய தப்புகள் நடந்தது, அது என்ன தவறுகள்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதில் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் எடுக்க தயாராக இருங்க. உங்களுக்கு வந்து ரவுண்டு 3ல ஒரே ஒரு விஷயந்தான், சிஎஸ்சி பிரான்ச்சஸ்ன்னு அடம்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, பல்பு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சீட்ஸு அவ்வளோதான், நாட் ஆர்டர்னு வந்துடும். ஈஸியை நம்பி போகலாமா சார், ஒரு சில காலேஜில் நம்பலாம் அவ்வளோதான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணால் ரொம்ப டவுனாக இருக்க காலேஜில் கிடைக்கும், நல்ல கல்லூரியில் படிக்கணும்னா செகண்டரி பிரான்ச்சஸ் தான் எடுக்கணும். நான் கட்டாயப்படுத்தலை, ஏன்னா உங்கள் கூட போட்டிகள் அதிகமாக இருக்குது. 142 திரும்பவும் 77.5 முடி, நீங்கள் கவனித்து பாருங்கள், 120 முடி ஓகே, 120 அந்த 77.5 வரவங்களாம் நினச்சி பாருங்கள் எப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இதில் வந்து நான் சொல்லிடுறேன், ஒரு பிசி எம்பிசி ரிலேட் பண்ணி சொல்லிடுறேன், அப்போ எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ ரவுண்டு 3ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு 2711. என்ன சார் பெரிய காலேஜ் எழுதி போட்டிருக்கீங்க, அப்போ இந்த காலேஜ் கிடைக்குமா எங்களுக்கு? கண்டிப்பாக இதில் செகண்டரி பிரான்ச்சஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி ஏதாவது எடுத்தால் யாரு கிடைக்கும் அப்படின்னா, 142 ஒரு 130 இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். இதை அண்ணாநிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் காயம்புத்தூர் 2025 மெக்கானிக்கல் வேணால் இருக்க ஏதாவது வாய்ப்பு இருக்குது, 130 முடி இருக்கிற பசங்க ட்ரை பண்ணலாம். 2702 பன்னாரி அம்மன்லேயும் செகண்டரி பிரான்ச்சஸ் ஏதாவது மெக்கட்ரானிக்ஸ் ஏதாவது இருக்க ட்ரை பண்ணலாம், இருக்கும் ஏதாவது இருக்கும். ஆனால் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு கண்டிப்பாக செகண்டரி பிரான்ச்சஸ் ஒட்டி கிடக்கும். இதில் பிசி எம்பிசிக்கு அங்கங்கே எங்கேயாவது ஒரு சீட் இருக்கும். 1210 பனிமலர், பனிமலரில் கண்டிப்பாக நிறைய சீட்ஸ் இருக்குங்க, ஆனால் சிஎஸ்சி இசியெல்லாம் எதிர்பார்த்து போக முடியாது, ட்ரிபிளியும் கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது, மெக்கானிக்கல் வேறு ஏதாவது சிவில் அந்த மாதிரி ஏதாவது கோர்சஸ் தான் கிடைக்கும். 3011 யூசி திருச்சி, இதில் சீட் இருக்கும், அதுலேயும் மெக்கானிக்கல் சிவில் அதிகமாக இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஞ்சம் கேள்விக்குறி தான். இந்த 142 137 வரவ முடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசி ஏதாவது ட்ரை பண்ணலாம், அதுக்கு கீழே சான்ஸே இல்லை. அடுத்து 2706 டாக்டர் மகாலிங்கம், கண்டிப்பாக இதுவும் மெக்கானிக்கல் சிவில் ஆட்டோமொபைல் இந்த மாதிரி ஏதாவது செகண்டரி பிரான்ச்சஸ் பாருங்கள், ட்ரிபிளியும் கூட இதில் வாய்ப்பு இல்லை. அடுத்து 1026 யூசிஇ காஞ்சிபுரம், கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
2618 சோனா சோனா கிட்டத்தட்ட செகண்டரி பிரான்சஸ் நிறைய வச்சுருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் தான் இருக்குது. சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இஇஇ இந்த மாதிரி ஏதாவது கோர்சஸ் வந்து பண்ணலாம். அடுத்து 4-5910 பிஎஸ்என்ஏவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ ட்ரிபிள் எல்லாம் சான்ஸ் இல்லை, வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். விஎஸ்பி கரூர் அதுலேயும் அப்படி தான், 2622 கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். 2608 எம் குமாரசாமி கண்டிப்பாக வந்து இதுவும் அதே தான், இதெல்லாம் டாப்லேருந்து எழுதிட்டு வந்திருக்கேன். 2709 ஜிசி ஈரோடு இதெல்லாம் நீங்கள் ஆப்ஷன்ஸில் வைக்கலாம், வேக்கன்சியில் வந்து சீட் இருக்கும். எதில் இருக்கும்னா செகண்டரி பிரான்ச்சஸில் இருக்கும். 3464 ஜிசி தஞ்சாவூர், தருமபுரி ஒன்று இருக்குது, வேறு ஒன்று இருக்குது நான் ஸ்ரீரங்கம்னு நினைக்கிறேன், இதுவும் பார்க்கலாம். பட் அதுவும் கிடைக்கிறது கஷ்டம்தான், பார்த்துக்கோங்க. 4678 ராம்கோ இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா கொஞ்சம் கேள்விக்குறி தான், பார்க்கலாம். 142-135 வரைக்கும் ட்ரை பண்ணலாம், மீதியெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். மெக்கானிக்கல் சிவில் வேணால் ட்ரை பண்ணலாம். 1216 சவிதா, சவிதாலாம் மூணே கோர்ஸுங்க, அக்ரிகல்ச்சர், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல். இந்த மூணு கோர்ஸுக்கு சக்கன் சீட் கிடச்சிரும், ஒரு 130 இருக்கிறவங்களுக்குலாம் சீட் கிடச்சிருது. 1013 யூசி விழுப்புரம் ட்ரை பண்ணலாம். 2723 வேலெல்லாம் ட்ரை பண்ணலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமான்னு தெரில. 3830 கே ராமகிருஷ்ணா ட்ரை பண்ணலாம், பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காது, இசியும் கிடைக்காது. 1118 வேல்டெக் மல்டிடெக்கும் அதே ரேஞ்சு தான். 2727 ஸ்ரீ சக்தியில் ஏகப்பட்ட கோர்சஸ் வச்சுருக்காங்க, சிவில், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், மெக்கட்ரானிக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது கோர்ஸை ட்ரை பண்ணுங்கள். 2653 கேஏஓடி நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதுலேயும் அதே தான். 1414 பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இதில் வந்து சிஎஸ்சி ஓரளவுக்கு இருக்கும், பட் ஈஸி இருக்கும், ட்ரிபிள் இருக்கும், இது வேணால் ட்ரை பண்ணலாம். 2736 டாக்டர் என்ஜிபியும் கஷ்டம்தான், மெக்கானிக்கல் சிவில் அந்த மாதிரி தான். 2724 சார் எல்லாமே கஷ்டம் கஷ்டங்கிறீங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய காலேஜஸ் இருக்குது. 2725 ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் மெக்கானிக்கல் வேணால் 130 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1140 ஜேபி இன்ஸ்டியூட்டும் அதே ரேஞ்ச் தான். 4971 சென்சேவியரும் அதே தான். 2750 கேஐடி அதே தான். 2708 இந்துஸ்தானும் அதே தான், செகண்டரி பிரான்ச்சஸ் ஏதாவது. 2715 நந்தாவும் அதே தான். 2735 கற்பகம் இன்ஸ்டியூட் மெக்கானிக்கல் தான் வாய்ப்பு இருக்குது, ட்ரிபிள் வாய்ப்பு இருக்குது. 2726 எஸ்என்எஸ் டெக்கும் அதே தான். 3795 எஸ்ஆர்எம் டிஆர்பியும் அதே தான். 1122 வேல்டெக் ஹைடெக்கும் அதே தான். 4955 ஃப்ரான்சிஸ் சேவியர் செகண்டரி பிரான்சஸ் ட்ரை பண்ணலாம். இந்த சிஎஸ்சி எல்லாம் யார் ட்ரை பண்ணலாம்னா, இப்போ இந்த ரேஞ்சில் இருக்க காலேஜில் சிஎஸ்சி வந்து 142-135 முடி கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அந்த சிஎஸ்சி ஓரியன்ட் பிரான்சஸ் சொல்கிறேன். 2357 விஎஸ்பிசி கோயம்புத்தூர் கண்டிப்பாக இது வந்து சிஎஸ்சியும் ட்ரை பண்ணலாம், ஏதாவது சீட் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லாதவங்க இந்த 120 கீழெல்லாம் இருக்கிறவங்க இதில் தாராளமாக சிவில், மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ் ஏதாவது செகண்டரி பிரான்சஸ் வைக்கலாம். 2741 பிஏ கண்டிப்பாக. 2601 அதிகமான சீட் இருக்கும்ப்பா, பார்க்கலாம். 2751 கேஜிஐஎஸ்எல் மெக்கானிக்கல் சிவில் ஏதாவது. 1114 எஸ்ஏ அந்த மாதிரி தான். 2704 சிஐஇடியில் மெக்கட்ரானிக்ஸ் இருக்கும், ட்ரிபிள் இருக்கும், சிவில் இருக்கும், இது மூணு ஏதாவது இருக்கும், வேறெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். 1452 பெரியல கொஞ்சம் கிடைக்கும். 4911 சேது ட்ரை பண்ணலாம், சேது இன்ஸ்டியூட்டு. 2613 கேஎஸ்ஆர்னு ட்ரை பண்ணலாம். 2734 எஸ்என்எஸ் இன்ஜினியரிங்கும் சீட் இருக்கும். 3701 கே ராமகிருஷ்ணன் டெக் சமயபுரம் அதோட பிரான்ச்சு. 1110 பிரத்யூஷா கண்டிப்பாக செகண்டரி பிரான்ச்சஸ் ட்ரை பண்ணலாம். 2716 பார்க்கில் அப்படியே சீட் இருக்கும், இனி வர காலேஜஸ் எல்லாம் ஓரளவுக்கு சீட் இருக்கும். 2716 பார்க் இதெல்லாமே 125 கீழே இருக்கிறவங்களே, 130 77.5 இருக்கிறவங்களே ட்ரை பண்ணலாம். 1307 ஜெருசலம் கஷ்டம் தான், 130 முடி ட்ரை பண்ணலாம். பாவை 2611 பாவை, பாவையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் எல்லாரும். ஒரு 120 கீழே இருக்கிறவங்க எல்லாமே செகண்டரி பிரான்ச்சஸ் கூட தயாராக இருங்க அதுலலாம். 2707 ஈரோடு செங்குந்தார், 2762 ஜான்சன் இதிலலாம் ஈஸியாக கிடைக்கும். 2610 முத்தையம்மாள், 2740 இந்துஸ்தான் இன்ஸ்டியூட்டு, 4965 பிஎஸ்ஆர், 2729 நேரு வந்து கோயம்புத்தூரில் நல்ல காலேஜ் தான், 120 கீழே இருக்கிறவங்களுக்குலாம் ஈஸியாக கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 130 145 முடி, 142 முடி. 3805 தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பெரம்பலூர். ஸோ மீதியும் பார்த்துருவோம். இப்போ நம்ம காலேஜ் பார்க்க போகிறதெல்லாம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது யாருக்கு அப்படின்னா, ஒரு 110-77.5 முடி இருக்கிற கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு இந்த கல்லூரிகள்லாம் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குமான்னு தெரியல, அதையும் எடுப்பாங்க முன்னாடி இருக்க கட் ஆஃப்காரங்க. ஆனால் இசிஇ இருக்கும், ட்ரிபிள்இ இருக்கும், இசிஇ வரைக்கும் இருக்கிறதே சந்தோஷம்தான், இதில் சீட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஏன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்சி எஸ்டியில் எப்படி இருந்தாலும் கிடச்சிரும், எம்பிசி பிசிக்கு தான் இங்கே போராட்டமே.
3019 UC கடலூர், 1408 IFET ல கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 2609 மகேந்திரா, 2634 எக்ஸல், 3806 EGS பிள்ளை, 2329 ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ். ஸோ இது ரத்தினம் கொஞ்சம் கஷ்டம்தான், எல்லாருமே அதை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. 2632 மகேந்திரா இன்ஸ்டியூட்டு, 2617 செங்குந்தார், 2652 ஆலமின், 5530 SSM இதில் சீட் இருக்கும், 2763 அக்ஷயா ரவுண்ட் த்ரீயோடது தான், 2656 பில்டர்ஸ், 1014 யூசிஇ திண்டிவனம், அடுத்து வந்து 1015 யூசிஇ ஆரணி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான், நீங்கள் ஏதோ ஒரு மொக்க காலேஜில் படிக்கிறதுக்கு இதுலையாவது படிக்கலாம் என்ன கேட்டால், 5022 யூசிஇ திண்டுக்கல், 3021 யூசிஇ தஞ்சாவூர், 5865 நாடார் சரஸ்வதி பரவாயில்ல, 3016 யூசிஇ அரியலூர், 3852 NPR இது அட்டானமஸாக மாதிரி இருக்குது, 2673 ஸ்ரீ சக்தி, இது ஸ்ரீ சக்தி எல்என்டி பைபாஸ் கிடையாது, அது அட்டானமஸு, இது நான் அட்டானமஸு பட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் தான், 2731 RVS நம்பி எடுக்கலாம், 2721 தமிழ்நாடு கொஞ்சம் பரவாயில்ல, 1420 தாகூர் சென்னை, 27268 பார்க் டெக்கு, பார்க்லே டெக்கு, பார்க் காலேஜ் சொன்னால் அதோட டெக்கு, 2755 நேரு இன்ஸ்டியூட், நேரு சொல்லிட்டேன் அதோட ட்ரஸ்ட்டு, 2744 ஆதித்யா சரிங்களா, 2732 இன்ஃபோ, 2776 RVS, ஆர்விஎஸ்லேயே ரெண்டு கேம்பஸ் இருக்குது, ஒன் டெக்னிக்கல் கேம்பஸ், ஒன்று வந்து சாதா கேம்பஸ், 2769 JCT கண்டிப்பாக கோயம்புத்தூரில் இதெல்லாம் நல்ல கல்லூரிகள் தான், 5017 UCE ராமநாதபுரம், 3016 18 UCE நாகப்பட்டினம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம், 4675 UCE திருநெல்வேலி, இதுக்கப்புறமும் ஒரு 10 காலேஜ் நான் பார்த்து வச்சுருக்கிறேன், ஏன் இவ்வளோ டீப்பாக நான் போயிருக்கேன்னா 77.5 முடி நமக்கு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க அதில், ஸோ அவங்களுக்கு எல்லா சீட்ஸ் இருக்கணும் இல்லையா, சீட்ஸ் காட்டணும் இல்லையா, ஓரளவுக்காவது நல்ல கல்லூரியை காட்டணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது மொத்தத்தில் ஒரு 90 காலேஜ் பக்கம் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், ப்ளஸ் இன்னும் ஒரு 10-20 காலேஜஸ் இருக்குது, நான் எனக்கு இதில் வந்து கணிச்சு போடுறது கொஞ்சம் பயமாக இருக்குது, கொஞ்சம் யோசித்து தான் போடணும், அதை ரேட்டிங்ஸு எல்லாமே பார்த்து தான் நான் போடுவேன், பசங்கள்கிட்ட விசாரிச்சு தான் நான் போடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதையே வச்சு நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம், முக்கியமாக இந்த கல்லூரி எல்லாமே இவங்க கட் ஆஃப்க எடுக்கலாம், இதுலெல்லாம் ஈஸியாக மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் இதுலெல்லாம் ஈஸியாக சீட் கிடச்சிரும் யாருக்கு வேணாலும், பட் என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது இதுலேயும் ஒரு போட்டி இருக்கும், இவங்களுக்குள்ளே 110-77.5 போட்டி இருக்கும் சரிங்களா. ஸோ பரவாயில்ல, அந்த 120-142 முடி இருக்கிற கட் ஆஃப் இருக்கிற கூடியவங்களுக்கு ஒரு காலேஜ் லிஸ்ட்டு முன்னாடி கொடுத்துருந்தேன் இல்லையா, அதாவது இதுக்கு முன்னாடி நான் அனுப்பிச்சிட்டேன், அதெல்லாமே வச்சுக்கோங்க, அதாவது கொங்குலேருந்து கொடுத்தேன். ஸோ இதையும் காட்டிலும் நடுவில் நிறைய காலேஜஸ் இருக்குது, அதிலெல்லாம் சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மி, அதனால தான் நான் எழுதலை. ஸோ கண்டிப்பாக உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்குது, பயப்படாதீங்க, நம்ம மட்டமான காலேஜில் படிக்கணும்னு நினைக்காதீங்க, ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 புத்திசாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொன்னேன்னா, ரவுண்ட் 2 நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் நாட்டு லெட்டர் வந்துச்சு, ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். இப்போ ரவுண்டு 3 கன்ஃபார்மாக சீட் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோக்கு வந்தேன். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பயப்படாதீங்க, கண்டிப்பாக சீட்ஸ் இருக்குது. தேங்க்யூ.